யார் தூங்கிட்டாரு? ஓ மொட்டை, ஒரு டைரக்டர் கண்ண மூடறாரு தூங்குறாருன்னு அர்த்தமா? யோசிக்கிறாருன்னு அர்த்தம். நான் எல்லாம் எங்க தூங்கி இருக்கறேன்? ஃபண்டாஸ்டிக், சூப்பர். போ, இந்த பாட்டில இருந்து நீ எங்கயோ போறே, ஓஹோன்னு இருக்க போறே. போ. நீங்க பாராட்டுனது எனக்கு ஆஸ்கர் விருது கிடைச்ச மாதிரி. இதோடா என்ன விட பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். டேய், அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலன்ஸ் எல்லாம் போடுறதா சார்? எங்க ஆஸ்டே அது பாத்துட்டால கொடுத்துரு. நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல, என்ன பண்றது என் அசிஸ்டன்ட் அப்படி. இந்த டியூன் மட்டும் இல்ல, போட போற ஒவ்வொரு டியூனும் சூப்பரா அமையணும். ஆல் தி பெஸ்ட். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன். எவனும் உள்ள வரக்கூடாது, எவனாவது கால எடுத்து உள்ள வச்சுங்க, ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம் சொல்றாரு, போட்ட கிட்ட சுட போறாரா? அவர் நம்மளதான் சுடுறாங்கிறாரு. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கி எல்லாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. வெத்து வேட்டா? இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்தான், உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்புன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா, இல்ல பாம் வச்சோமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அதை எப்படி அனுபவிக்கணும் உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையே அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம், அது நல்லா ஜாலி அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதை போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா? ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி, அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன், எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது காலை எடுத்து வச்சு வாங்க, இடது காலை எடுத்து வச்சு வாங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதுங்க, குதிரை கடிச்சு வச்சு வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது, ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ, எப்ப 3 லட்சம் 5 லட்சம் என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை? கோமாதான். ஆமா, யாரு இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்ல சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள, உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேன், அந்த மதுரை வீரன் இவன். ஆயாம் என்ன, குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபா கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபா கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபா தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன், எப்படி நம்ம டேலண்ட்? அடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன்? அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட் டு எம்பி? அது மாப்பிள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லையா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்கதான் மாப்பிள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா, இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா, என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன், என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள, என்ன ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல. அவங்க தாத்திருக்கான செம்பரி அடுத்தறைய அவன் சுத்த பேட் ஃபாலோவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண்,
தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்திருக்காரு. அதனால சரியான லொள்ளு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொள்ளு எங்க வீட்டு லொள்ள உடம்பெல்லாம் லொள்ளுப்பா. முக்காலா முக்கா புள்ளா என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? சாப்பா போடலையா? ஒருவேளை செம்படி ஆடு கம்மியா? வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதாமுசன் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. கட் ஆகி போச்சு. வெயிட்யா. ஹாய் ஜாக்கி. ஜாக்கியா? ஜாக்கி சாண்ட்ரா. அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதரா? ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆற போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்ன. எங்க ஊர் டிவி சீரியல் அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றானா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தாங்க? செல்லுல தான். செல்லு? பின்ன உங்க தாத்தம் பல்லா. அடாது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்கார கடி பண்றேன். ஏமா, நீங்க டுபா கூட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டிய. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையே பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி? ஓம் பணம் ஏன் பணம்? ஓம் திருப்பதி ஏழுமல வெங்கடேசா. இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டிலே. என்ன சோபா செட்டுக்கு எல்லாம் தீவார்த்தை காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவை நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுகள் எல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கிட்ட வாங்கிடா. தாத்தா கால உண்டு ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பான். எப்படி அடடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க, உங்க பேர்ன எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவில் நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவில் மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள பாராட்டுறாக கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. உன்ன வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு. நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. I am Black God. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்புசாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா? என்கிட்ட 6 அடி 60 இருக்குதே, அதை எடுத்து வந்து வெட்டி இருப்பாங்க. கருப்புசாமி, எதுக்கு சாமி 60 கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. வருத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கம் சாமி. என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா, இது கூட தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு வந்தது பட்டசாலாம சுருட்டுந்தான். அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா,
உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி, வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சாமி. எல்லாம் சந்திச்சிருச்சவன வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கணும் குதிக்கிற. நாலு வட்டி மட்டன் பிரியாணி, நாலு வட்டி கோழி பிரியாணி, பத்து வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இந்த கடைக்குள்ள என்னென்ன பொட்டம் கட்டிக்கொண்டா. சரி துட்டு துட்டா மூக்கியான என்ற சொன்னேன், பிச்சு விடுவார் பிச்சு, எல்லாத்தையும் கட்டிக்கிறா. வெண்ண ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா, அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. அதுல பத்தி என்ன மாதிரி யூத்துட்டு கேதுப்பா, போஸ்ட்மார்ட்டம் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், சாம்போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன், இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம். நிச்சயமா வர நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்த இந்த கேசட்டை டேபிள் போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது, அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு. எப்படி வளர்றையா? கோடிதான் பூத்ததம்மா, பொன்பண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு. இவன் சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு, மரியாதையா சொல்லு, நான் வரும்போதுல இந்த பாட்டு போடுறது யாரு கேக்குறல்ல? என்ன கொழுப்பு? போயிட்டாரு என்ன தம்பி இதெல்லாம் போய் என்ன கம்பி இதெல்லாம் தான் தழிச்சு போயிடுங்க. அப்புறம் கம்பி கும்பி டேடி அட டேய் உன்ன இருங்கண்ண, நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அட டட டட பிரிச்சு சொல்ல வேண்டியத சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவ. ஆமா இவர் அறிவு டிப்போ, பொண்டாட்டி அடுத்தவன் தழிச்சு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. டேய் இது என்ன காஃபி? இங்க வந்தா என்ன கேக்க? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி எங்க சொல்லு. காஃபி போண்டாவ போண்டா நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு பாட்டு போடு. பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையிலே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. கேட்டி இல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கமான் ஃபாலோ மா. ஏ மாப்ள லெட்டர் ரெடியா? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ் வேணாம் வரைதான். ஆச்சுச்சோ கர்ணாக்கு புடிச்சு நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு உன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணா கோயில் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா?
சரி சரி உன் மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க ஏய் வாழ்த்தி அனுப்புடா அப்படியே போங்க அட பாவி போங்கன்னு சொல்றிய வாங்கன்னு சொல்றேன் ஏய் அங்க பாரு என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா தகுந்த சரியில்லை நான் நாளைக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு போனா என்ன நடக்கிறதா நடக்கும் அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சா மாம்ஸ் லெட்டர் ரெடி மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு இந்தாங்க மாப்பிள்ள என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு